ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைனிங் அண்ட் டிசைன். இன்றைக்கி வந்து பாவக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, அது கசப்பு சுவையாக இருக்கிறதுனால. இது வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியாக வச்சு எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பாவக்காய் வந்து ஒரு 200 grams இருக்கும். நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு வச்சுருக்கேன் இந்த கசப்புக்காக. இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. அடுத்தது உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கோம், அதனால் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலான்ட்டு நான் இந்தளவு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிச்சு விட போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகை பிடிக்க போட்டேன். அடுத்தது அதில் கருவேப்பிலை போட போகிறேன். வெங்காயம் வந்து வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா இதை போட்டுக்கணும், கணிசமாக போட்டுக்கணும். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமாக. தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியில் 1 தக்காளி, சின்னதாக மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா அதில் 1/2 தக்காளி எடுத்துக்கணும். இது வந்து இது வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கூட போடுறதுனால அது வந்து அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ ஆனியன் நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். ஆயில் வந்து பத்தலைன்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளியும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பித்த போதே நம்ம அதில் டொமேட்டோஸை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு கூட வச்சிடலாம். இப்போ வதங்கிருச்சு, தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் நம்ம சேர்த்துடுறோம். மிளகாத்தூள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் மசாலா. எனக்கு வந்து காரம் வந்து ரொம்ப வேணான்றனால கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ காரம் தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வந்து வேக வச்சுட்டேன். வெப்பம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சா போதும். அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுன்னா எடுத்துடலாம். இதுக்கு வந்து கசப்பை குறைக்கணுன்னா கொஞ்சம் சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.